ஹாய். ஸோ இன்னைக்கு காலையில் எழுந்தாச்சு 6:30, எப்பயும் 6:30 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூரியன் நல்லா முன்னாடி வந்துச்சுங்க. ஓகே, இருக்கட்டும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, சக்ஸஸ்னால் என்ன, சக்ஸஸ் எப்படி வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணுறதுன்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் காலிங் மார்னிங் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட நோக்கம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இயற்கையை வந்து அழகாக நம்ம கொடுக்கணும். ஒரு சின்ன டாபிக் ப்ளஸ் இயற்கை காட்டணுன்றது தான் என்னோட அப்ஜெக்டிவ். ஸோ எப்படி நேற்று வீடியோ வந்ததுன்றது கமெண்டில் தெரிவிங்க, ரைட்டா? ஓகேங்க. ஸோ போக வீடியோ கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அழகான பறவையிலே வந்து பார்த்தீங்கன்னா, மயில்ன்றது ரொம்ப அழகான ஒரு பறவைங்க. அது தோகை விரிச்சுட்டு நடக்கும்போது தான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. பட் தோகை விரிக்காமல் மேயும் போது பார்க்கறது கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஹாய், இப்போ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்டிங் பிளேஸில் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து திரும்ப கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1.5 hours ஆகும். சரி, ஓகே. சக்ஸஸ்னால் என்னது, எதை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ன்னு நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், அந்த உதாரணத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு அத்லெட்டிக் இருக்கார், ஓகே, ஓட்டக்காரர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட இலக்கை அடையிறது தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அடையணும்னு நினைப்பார். ஓகே, அதுதான் சக்ஸஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நமக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இலக்கு என்னது, இலக்கு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அதை போய் அடைய முடியும், ரைட்டா? ஸோ அப்போது அந்த இலக்குனா வந்து என்னது, ஸோ உங்களோட டெஸ்டினேஷன்ன்றது என்னது. ஸோ டெஸ்டினேஷன்னா என்னது, ஸோ நான் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இந்த விஷயத்தை வந்து அடையணும்னு நினைக்கிறேன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் இந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக மாறணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சக்ஸஸ்ன்றது என்னது, ஸோ உங்களோட டெஸ்டினேஷன் செட் பண்ணுறீங்க பாருங்கள், அதை ரீச் பண்ணுறது தான் சக்ஸஸ். ஓகே, சரி, உங்களோட டெஸ்டினேஷன் என்னன்றதை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ லைஃப்பில் வந்து இதை நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு நம்ம லைஃப்பில் எது அடையணும்னே தெரியாமல் ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சரி, அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, நான் மாட்டுன்னு வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கேன், ரியலைசேஷன் ஆஃப் வாரியர்னு வாங்க. வாரியர்னு யார், போராளி. ஓகே, ஒரு போரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எது அடையணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க உடம்புல எந்த பார்ட் இல்லைனாலும் சரி, கை கால் இல்லைனாலும் சரி, போய் சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு அதை அடையணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்க, இந்த கலர்ஃபுல் பட்டம் வச்சு பார்க்கறதே ரொம்ப அழகு. அதுவும் அந்த பூ மேல உட்காந்துட்டு இருக்கு, பேக்ரவுண்டு க்ரீனும் ஃபினிஷாக பார்க்கறது ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா அது தேனை தேர்றது பார்க்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்குங்க. சான்ஸ் இல்லைல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இலக்கை, நம்மளோட டெஸ்டினேஷன், உங்களோட கோல் என்னன்றது செட் பண்ணிட்டீங்க, ரைட்டா? குட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண வேண்டியது, அந்த கோலை அடையிறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம். இப்போ ஒரு அத்லீட்டுக்கு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், ரன்னிங் ரேஸ் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ரன்னிங் ரேஸ் வந்து அவர் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவார், டெய்லியும் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, காலிகாட்டி எழுந்து போய் கிரவுண்டுக்கு போய் ரன்னிங் ஓடிட்டே இருப்பார், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இத்தனை செகண்ட்குள்ளே நான் வந்து 100 meters வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது, ரைட்டா? அவரோட பொறுத்த வரைக்கும் அவரோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 100 meters கம்ப்ளீட் பண்ணுறது வித் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஓகே, அந்த மாதிரி
நீங்க உங்க வாழ்க்கையில என்ன கோல் செட் பண்ணீங்களோ அந்த கோலுக்கு நீங்க ட்ரூவா ட்ரை பண்றீங்களான்றதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, அந்த கோலை நீங்க வந்து இம்பார்ட்டன்டா ட்ரை பண்ணுங்க. அந்த ட்ரை பண்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? டெய்லி முயற்சி எடுக்கிறது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. அப்போ அந்த முயற்சியை வந்து நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்கரேஜ் இல்லாம நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஓகேங்க. பொதுவா புழு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த புழு பாருங்க, எல்லோ கலர்ல பிளாக் புழு போட்டு ஏதோ டிசைன் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இதான் இயற்கையோட அழகு. அது மட்டும் இல்லாம அந்த கலை அது சாப்பிடற அழகு இருக்கு பாருங்க. சான்ஸ் இல்லைல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெயிலியர், ரைட்டா, தோல்விகள். இப்ப எது தோல்வி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 மீட்டர் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்டோ ஃபோர்த்தோ வந்து ரீச் பண்றாங்கன்னா அதை வந்து ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வின்னிங்ன்றது என்னது? ஃபர்ஸ்டா வந்து அச்சீவ் பண்றது அது வந்து வின்னிங் சொல்லுவாங்க. பட் அது தோல்வி கிடையாதுங்க. எது தான தோல்வி? நீங்க இதுக்கப்புறம் நான் ஜெயிக்க மாட்டேன்னு ஒரு தாட் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுங்க, அதுதான் தோல்வி. ஓகே, உங்க இலக்கை நீங்க அடைய செட் பண்ணிட்டீங்க, இலக்குக்கான முயற்சி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பட் அந்த இலக்கை என்னால் அடைய முடியல. எப்ப? இன்னைக்கு மட்டும்தான், ப்ரெசன்ட்ல மட்டும்தான் நம்மளால வந்து அடைய முடியல. ஓகேயா? ஆனா அந்த ப்ரெசன்ட் தான் வந்து ஃபியூச்சர் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுதான் நம்மளோட மிகப்பெரிய தோல்வியே. அதாவது கிவ் அப் பண்றது, விட்டு கொடுறது. ஸோ அப்போ ஃபெயிலியர்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க உங்க இலக்கை அடையறது வந்து அடையாம இருக்கிறது வந்து ஃபெயிலியர் கிடையாது. உங்க இலக்கை வந்து நீங்க அடைய முடியாது நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, உங்களோட மனசு சொல்லுது பாருங்க, இதுக்கப்புறம் வேணாண்டா உன்னால இதை அச்சீவ் பண்ண முடியாதுடான்னு சொல்லி சொல்லுது பாருங்க. ஊரே சொல்லட்டுங்க, உங்க அப்பா அம்மா சொல்லட்டும், உன்னால அடைய முடியாதுடா வேணாண்டான்னு சொல்லிட்டு. ஓகே, உன் லைஃப் பார்ட்னர் சொல்லட்டும், உன்னால முடியாதுன்ட்டு, ரைட்டா? ஆனா நீங்க அதை முடிவு பண்ணீங்கன்னா அதுதான் ரியல் ஃபெயிலியர். ஓகேயா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபெயிலியர்னு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதை முதல்ல மைண்ட்ல வச்சிருக்கேன். ஓகே, சக்சஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து அடையறதுக்கு முயற்சின்ற ஒரு விஷயத்த நீங்க கையில் எடுத்தீங்கன்னா உங்களால சக்சஸ் அடைய முடியும். ஓகே, டூ திங்ஸ் வில் டிட்டர்மின்யூ சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் வந்து நீங்க யாருன்றத சொல்லவும் சொல்லி சொல்லுவாங்க. ஒன்னு, யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹேவ் நத்திங். ஒண்ணுமே இல்லாத இருக்கும்போது கூட உடம்பே இல்லை எங்கிட்ட, உடம்பே ஒழுங்கான உடம்பு கிடையாது, ரைட்டா? நம்மளோட இருக்கத்திலே வந்து பார்த்தா நம்மளோட சொத்து எதுன்னு கேட்டால் நம்மளோட உடம்பு. அந்த உடம்பே நமக்கு வந்து ப்ராப்பராக இல்லாத போது கூட நீங்க இதை தான் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு விஷயத்த செட் பண்றீங்க பாருங்க, அதுதான் நீங்க யாருன்றத சொல்லும். எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஆர் எவ்ரி திங் செகண்ட். எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்க யாருன்றத வந்து சொல்லும் சொல்லுவாங்க. இது உண்மையானு கேட்டீங்கன்னா 100% உண்மைங்க. நீங்க சூப்பர் ஸ்டார்ல இருந்து குளோபலைஸ்டா அச்சீவ் பண்ண பீப்புள், எல்லா பீப்புளும் நீங்க எடுத்து பாருங்க, அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவா தான் இருக்கும். ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து அவங்க வந்து இதை அச்சீவ் பண்ணணும்னு வந்திருப்பாங்க. அந்த அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க? சிம்பிளிசிட்டியா இருப்பாங்க, ரைட்டா? ஓகேங்க. சோ இந்த வீடியோ எப்படி இருக்கு, இன்னைக்கு அந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகே, ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ, இது பப்ளிக் பிளேஸ், என்ன சார் பண்றீங்க ரெண்டு பேரும்? நீங்க என்ன ஒன்றும் பண்ணா உங்களுக்கு யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. இப்ப நம்ம வந்து மொத்தம் 3 விஷயம் பாத்துருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா சக்சஸ்னா என்ன, நீங்க எதோ வந்து உங்க டார்கெட்டா செட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட டெஸ்டினேஷன், ரைட்டா? அதை வந்து அடையிறது தான் சக்சஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்த விஷயம் எது உங்களோட டெஸ்டினேஷன், அதை நீங்கள் கமெண்ட்ல தெரிவிக்க போறீங்க, ரைட்டா? ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தது முயற்சினா என்ன, எப்படி எடுக்கிறது. முயற்சி எடுக்கிறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்கு, ரைட்டா? ஸோ முயற்சி, ட்ரைங். அண்ட் மூணாவதாக நம்ம பார்த்த விஷயம் ஃபெயிலியர்னு ஒரு விஷயம் வந்து கிடையாதுங்க. ஃபெயிலியர்னு ஒரு விஷயம் நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் நம்மளால முடியாதுன்றது.
ஸோ அந்த விஷயம் தான். ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் உங்ககிட்ட, அந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் யோசிக்க போகிறீங்க. ஓகே ஓகே, வாட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி? உங்களோட அடையாளம் என்னது, என்னது நீங்கள் யார்? முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐ வில் கிவ் யூ 10 seconds டைம். ஓகேயா, கமெண்டில் தெரிவிச்சிட்டிங்களா? ஓகேங்க, நீங்கள் யாருன்றத முதல்ல நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் படித்த படிப்பா, இல்லை நீங்கள் பிறந்த கேஸ்டா, இல்லை நீங்கள் பிறந்த ஊரா, எது உங்களோட அடையாளம்? உங்களோட அடையாளம் என்னது, என்னது உங்களோட அடையாளம் என்னது எது கேட்டிங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுதான் உங்களோட அடையாளம். ஓகேயா, நான் MBBS டாக்டர் ஆகிட்டேன், ரைட்டா? நான் டாக்டர்னு முன்னாடி போட்டுக்கலாம். ஓகே, அதனால் வந்து நான் வந்து டாக்டர் தான் என்னோடய அடையாளமாக கேட்டிங்கன்னா, அந்த துறையில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுதான் உங்களோட அடையாளமாக மாறும். ஓகே, ஸோ உங்களோட டெஸ்டினேஷன் ஓன்லி டிசைட்ஸ் யுவர் அடையாளம். ஓகே, யூவா ஹலோ சார், ஓட்டர் யாருன்னு இவர் தான். ஓகே ஓகேங்க, இங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கண்ணே, இவ்வளோ அழகாக பறக்கிறாங்க, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பறக்கலாமா? ஸோ பறந்த அனுபவம் எப்படி இருக்குன்றது கமெண்ட்ல தெரிவிங்க. ஹாய், ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ முடிவு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தோன்னா 8:00. ஸோ 1.5 மணி நேரம் நடந்து முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கான டாபிக் எப்படி இருந்ததுன்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க, ரைட்டா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சக்ஸஸ் எப்படி அடையிறது, சக்ஸஸ் அடையிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றத நான் நம்புகிறேன். ஓகேயா? ஓகேங்க, சரி, வேறு எதாவது டாபிக்ஸ் நான் பேசணுன்னாலும் அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நானும் உங்கள் யாராவது வந்து என் கூட ஜாயின் பண்ணி காலைல வீடியோ ஒன்றா மேக் பண்ணலாம், இல்லை என்னோடய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுங்க சொல்லி நீங்கள் காட்டணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நீங்கள் யூடியூப் சேனலில் வரணுன்னாலும் நினச்சாலும் சரி, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9894555279. ஓகே ஓகேப்பா, ஸோ கால் பண்ணுங்கள், நான் வந்து உங்கள் இடத்துக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணுறேன், இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வாங்க, டெய்லி நம்ம வந்து ஒன்றா ஷூட்டிங் மேக் பண்ணலாம். ஓகே ஓகேங்க, ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க, ரைட்டா? ஓகே, ஸோ மீண்டும் நாளைக்கு காலைல 6 மணிக்கு சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாய். டூ நம்ம டாட்டா.